நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் வானிலை நிகழ்வு. நகர்வு எப்படி, கடப்பது எங்கே, பருவமழை தொடக்கம் எப்பொழுது, அது எப்படி, எந்த நாளில் எந்த மாவட்டத்திற்கு தீவிரம், அதாவது வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் எந்தெந்த நாட்களில் எந்த மாவட்டங்களுக்கு தீவிரமாக இருக்கும் என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம். அதே போல் இப்போ இருக்கிற நிகழ்வு கடப்பது எங்கே, தொடக்கம் எப்பொழுது, வடகிழக்கு பருவமழையெல்லாம் இதில் பார்ப்போம். 2023 அக்டோபர் 19 வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் தற்பொழுது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாயிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றை இலங்கைக்கு தெற்கு புறமாக இருக்கிறது. அதேபோல் வட இந்திய குளிர்நிலையே தமிழ்நாட்டில் ஒரு 25% தமிழ்நாட்டின் ஊடாக தென்தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக இலங்கை வழியாக இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க அரபிக்கடல் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு நிலையானது பகுதியாகி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல்மார்க்கில் லோ ப்ரெஷராக தீவிரமடையப் போகிறது. இது பிறகு அடுத்தடுத்த நாட்களில் மண்டலம், ஆழ்ந்த மண்டலம் மற்றும் புயலாக உருவெடுத்து தேஜ் என்ற புயலுடன் சலாலாவிற்கு தெற்கு புறம் ஓமன் நாட் மற்றும் ஏமன் நாட்டின் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கப் போகுது. ஆக ஒன்று முடிவாயிட்டு உறுதியாக, அரபிக்கடல் நிகழ்வு எழுதி வைக்கப்பட்ட ஒன்று, ஓமன் ஏமன் இடைப்பட்ட பகுதிக்கு சலாலாவுக்கு தெற்கு புறம் புயல் தேஜ். ஓகே, அடுத்தது வங்கக்கடலை பார்ப்போம். வங்கக்கடல் இருக்கிறது அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில், தமிழ்நாட்டுக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக 20ஆம் தேதி உருவெடுக்கிறது. 21-22 தேதிகளில் வெல்மார்க் லோ ப்ரெஷர், பிறகு டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரமடையும். டிப்ரெஷன் வரைக்கும் தீவிரமடைஞ்சு டீப் டிப்ரெஷன் வரைக்கும் கூட போகலாம். இது ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகரும். ஆந்திர பிரதேச கரையை 25-26ஆம் தேதியில் கரை கடந்து அது அப்படியே செயலிழந்து காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வடகிழக்கு காற்றை கொண்டு வரும். அதே நாளில் வடகிழக்கு காற்றை கொண்டு வரும் அதே நாளில் அதற்கு முந்தைய நாள் அந்தமானுக்கும், அதாவது மத்திய அந்தமான் போர்ட் பிளேயர் ஒட்டிய பகுதியில் மையமாக வச்சு காற்று சுழற்சி உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து அதுவும் 28-29 தேதிகளில் வடகிழக்கு பருவமழையை தொடக்கும் வகையில் வந்தடையும். இப்போ இந்த நிகழ்வு தீவிரமடைஞ்சு ஆந்திர பகுதிக்கு போகும்பொழுது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கடுமையான ஒரு மேக மூட்டத்தையும் எங்காவது தூரலை கொடுக்கும், மழை வருவது போன்ற வானிலையை கொடுக்கும். மழை தூரலையாக போயிடும், தூரலோடு போயிடும், பெருசாக மழை இருக்காது. ஆனால் மிரட்டும் வானிலை கடலோர பகுதிகளில் கடும் மேகமூட்டம், கிழக்கு பகுதியில் கடுமையாக ஒரு மேகம் சூழ்ந்து காணப்படும், ஒரே மூடி கிடக்கும். பனிப்பொழிவு தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பனிப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். அரபிக்கடல் நிகழ்வு 75% பனிப்பொழிவு திசை மாற்றி வச்சிருக்கு, இல்லைன்னா ஒரே மூடு பணியாக இருக்கும். இருந்தாலும் அது விலகி போனதுக்கப்புறம் இங்கே பனிப்பொழிவு வந்துடும். அரபிக்கடல் நிகழ்வு விலகி போனதுக்கப்புறம், ஓமன் நெருங்கினதுக்கப்புறம் முழுமையான பனிப்பொழிவு வந்துடும் நமக்கு. இந்த முழுமையான பனிப்பொழிவு தான் வங்கக்கடல் நிகழ்வை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற விடாமல் எதிர்த்து நிறுத்தும். அதனால தான் மழைப்பொழிவு, வெப்பக்காற்று, குளிர்காற்று, சதவீதம் குளிர்காற்று அதிகமாக இருக்கிறதுனால தான் மழை பொழியாமல் வெறும் மேகத்தை மட்டும் கொடுத்துட்டு வடக்க போயிடும். நெருங்கி வந்தாலும் மழைப்பொழிவை கொடுக்காது, நெருங்கி வந்தாலும் மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்கும், தூரல் விடலாம், தூரல் விடலாம், தூரல் கூட நினைக்கும் மழை கூட வாய்ப்பு குறைவு. அப்படி இருந்தால் கூட எங்காவது நினைச்சிட்டு போகலாம் தவிர வடகிழக்கு பருவக்காற்றாக இருக்காது, பருவமழையாக இருக்காது. அது போய் ஆந்திர பிரதேச கடந்த பிறகு செயலிழந்து, ஆந்திர பிரதேச வடக்கே ஒடிசா கரை கடந்த பிறகு செயலிழந்து காற்று சுழற்சியாக தமிழ்நாட்டை நெருங்கும். அந்தமான் கடப்பகுதியிலிருந்து ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டை நெருங்கும். வரக்கூடிய 28-29 வடகிழக்கு பருவமழையை அது தொடக்கும். வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய அந்த நாளிலிருந்து பருவமழை தீவிரம். இதில் ஒன்றே ஒன்று, ஆரம்பத்தில் வட கடலோர மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் மழை ஆரம்பத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தயவுசெய்து இல்லை என்று போய் நினச்சிடாதீங்க, குறைவாக இருக்கும். ஏன்னா வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த குளிரலை கொஞ்சம் இடையூறு கொடுத்துட்டே இருக்கும். வட இந்தியாவின் ஒட்டுமொத்த மாநிலங்களை மையமாக வைத்து, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதியை மையமாக வைத்து சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உயரழுத்தம் களையணும், வீக்காகணும், இல்லைன்னா 2-3 உடையணும், விலகி போகணும். இது எல்லாமே கொஞ்சம் நாள் பிடிக்கும், 1 வாரம் 10 நாள். அதனால் வடகடலோரத்திற்கு மழை இருக்கும், சராசரி மழை கிடைக்கும், புரியுதுங்களா?
கொட்டி தீர்த்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மழை நவம்பர் முதல் வாரத்தில் இருக்காது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த பனிப்பொழிவோட தாக்கம் குறைவாக இருக்கும், தெற்கே கூடுதலாக இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கூடுதலாக இருக்கும், தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஆனால் ஆரம்பம்தான் எப்பொழுதுமே வடகடலோரத்துக்கு இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் பனி அதிகமான குளிர் இடையூறு செய்யும். இந்த குளிர் இடையூறுனால வரக்கூடிய நீராவி காற்று, ஆனால் வரக்கூடியது ஒரு வலுவான நிகழ்வாக உருவாகிட்டு வச்சிங்களேன், தள்ளிடும் பின்னுக்கு. நல்ல ஒரு குளிர பின்னுக்கு தள்ளி ரேஷியோ 50-50 குளிரில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு குளிர் ஒரு 50% இருந்துச்சுன்னா வெப்பக்காற்று ஒரு 50% சேர்ந்தால் தான் ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு அது மழையாக மாறும். ஐஸ் கட்டிக்குள்ள ஐஸ் ஒரு பிரிட்ஜில் ஃபுல்லாக ஐஸ் இருக்குது, ஐஸ்குள்ளார லேசாக ஒரு சூடு வாயினால் ஊதுனீங்கன்னா அது கரையுமா? சூட்டு காத்த ஒரு ப்ளோயர் கொண்ட உள்ளே விடுங்க, ஹீட்டா குறைஞ்சி படப்படன்னு கொட்டிடும். அப்போது அதிகமான வெப்பக்காற்று உள்ளே போனது தான். அப்போ அதிகமான வெப்பம் வேணும்னா அதுவே அதிகமாக பொழிஞ்சு வச்சிங்க, அப்போ என்ன கொட்டாது, வெப்பக்காற்று அப்படியே ஆவி ஆகிப்பிடும், மேலே கரைஞ்சி அப்படியே உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக ஆவி ஆகிப்பிடும். அதனால தான் அந்த வெப்பத்தில் மழை கொடுக்க வருது, மேலெழுந்து வருகிறது. அது ஒன்று. ஆகவே கண்டிப்பாக ஆரம்ப நிலை, ஆரம்ப நாட்கள், அதாவது நவம்பர் முதல் வாரத்தில் வடகடலோரத்திற்கு சராசரி மழையும், தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு சராசரி கூடுதல் மழையும் இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம். அப்புறம் அடுத்த நிகழ்வு தான் வட மாவட்டங்களுக்கு அதிகமாகும், தென் மாவட்டங்களுக்கும் அதிகமாகும், பரவலாகவே அதிகமாகிடும் டோட்டலாகவே. அடுத்தது நவம்பர் மாதம் ரெண்டாவது வாரத்திலேருந்து 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15 டிசம்பர் 20 வரைக்கும் அதிக மழைங்க. டிசம்பர் முதல் வாரத்தில் தாங்க அதிகமான மழை பெய்ய போகுது தமிழ்நாட்டிலேயே, அதிகமான மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் உட்பட எல்லா நிகழ்வும் மேற்கு தொடர்ச்சி மலை போய் அரபிக்கடல் போய் தாங்க ஆகும். அது எங்கெங்க திருவள்ளூர் வந்தாலும் அதுக்கு அரபிக்கடல் போகும், கர்நாடகா வழியாக, அது கடலூர் வந்தாலும் கிருஷ்ணகிரி வழியாக மைசூர் வழியாக போகும், டெல்டா வந்தாலும் கோயம்புத்தூர் வழியாக போகும், ராமநாதபுரம் வந்தாலும் தேனி வழியாக மதுரை வழியாக அப்படியே போகும், அதே போல் தூத்துக்குடி வந்தாலும் தென்காசி வழியாக போகும், அது கன்னியாகுமரி வந்தாலும் குமரிக்கடல் வழியாக அப்படியே போகும், எல்லா அடிகளும் அரபிக்கடல் போகும். அதுதான் ஒரு இந்த ஆண்டுடைய சிறப்பு. நல்ல ஒரு மழைப்பொடிவு இருக்கிறது இந்த ஆண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொடிவு. இந்த டிசம்பர் முதல் 2 வாரம் மழைப்பொடிவு இருக்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப அதிகமாக தெரியுது. டிசம்பர் முதல் 2 வாரம் அப்போது ஒட்டுமொத்தம் இந்த இடையூறு எல்லாமே விலகிடும். டிசம்பர் 20-15 வரைக்கும் தான் எதிர்பார்த்தோம் அதிகமாக, இப்போ 20 வரைக்கும் தெரியுது. கிறிஸ்மஸ் நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கு அதிகமாக இருக்குது, ஜனவரி 10 வரைக்கும் தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு. அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு என்பது டிசம்பர் 20 வரைக்கும், நவம்பர் 20 அக்டோபர் 28 டிசம்பர் 20 வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலைக்கூட இணைந்திருங்கள், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்திருங்கள், அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். தயவுசெய்து இதோடு போயிடாதீங்க, எதற்கெல்லாமோ நேரம் பண்ணுறோம், செலவு பண்ணுறோம், சற்று யோசித்து பாருங்கள் உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் இன்றைக்கு பாருங்கள், ஒரு நாள் ஒன்றுக்கு உங்களுக்குலாம் தெரியாது, என்னுடைய வாழ்காலம் முழுக்க உங்களுக்காகவே போயிட்டுருக்கு. அது என்னுடைய ஆர்வ பணியில் நான் தொடக்கிட்டேன், ஆனால் இன்றைக்கு நான் சொல்லாமல் விட்டேனா எனக்கு அவ்வளோ ஃபோன் வரும். ஆகவே ஆர்வ காலமாக தொடக்கிட்டேன். அதனால் நான் ஏற்கனவே சொல்கிறேன், யாருமே ஆர்வத்தினால் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் மாணவர்களே, ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுடைய உறக்கம் போய்விடும். ஆகவே இதில் 24 மணி நேரம் தொடர் ஆய்வில் இருக்க வேண்டும், இரவு பகல் தூக்கம் போய்விடும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் உங்களுக்காக நான் கொடுக்குறேன், உங்களுக்காக கொடுக்கும்போது என்னை ஊக்கப்படுத்துங்கள், என்னை உற்சாகப்படுத்துங்கள், என்னோடு இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள், வானிலை கூட அப்டேட்ஸோடு இணைந்தே இருங்கள். நன்றி.